ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமன்ஸ் பிரீமியர் லீக் 2024 17வது மேட்ச் ரிவ்யூ பார்க்க போகிறோம். டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து விளாண்டாங்க. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்கிற அருண் ஜேட்லி ஸ்டேடியமில் நடந்தது. டெல்லி டாஸ் வின் பண்ணி பேட்டிங்னு சூஸ் பண்ணியிருந்தாங்க. டெல்லியில் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் வந்து சஃபாலி வர்மா அண்ட் மெக்லானிங் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா 20+ ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. மெக்லானிங் பார்த்திங்கன்னா 26 பால் பிடிச்சி 29 ரன்கள் வந்து அடிச்சிருந்தாங்க. 5 பவுண்டரிகள் வந்து விளாசியிருந்தாங்க. சஃபாலி வர்மா பார்த்திங்கன்னா 18 பால் பிடிச்சி 23 ரன் வந்து அடித்தாங்க. 3 பவுண்டரிகள் மற்றும் ஒரு சிக்ஸரில் வந்து அடிச்சிருந்தாங்க. ஒன் டவுனில் பார்த்திங்க அப்படின்னா ஜமீமா வந்து உள்ளே வந்தாங்க. ஜமீமா பார்த்திங்கன்னா 36 பால் பிடிச்சி 58 ரன் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. 8-4 மற்றும் ஒரு சிக்ஸரில் வந்து அடிச்சு கொடுத்தாங்க. டீமுக்கு இவங்களோட இன்னிங்ஸ் வந்து ரொம்ப பக்கபலமாக இருந்தது. அவங்க கூட பார்த்திங்கன்னா அலிசா கேப்சி பார்த்திங்கன்னா நல்லா பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. 32 பால் பிடிச்சி 48 ரன் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. மொத்தமாக 8 பவுண்டரிகள் வந்து விளாசியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டரில் மலைசான் கேப் ஒரு 12 ரன் வந்து அடிச்சு கொடுத்தாங்க. மொத்தமாக 20 ஓவர் முடியல 181 ரன்கள் வந்து 5 விக்கெட் இழப்பில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் பெங்களூர் தரப்பில் பார்த்திங்கன்னா பவுலிங்கில் வந்துட்டு ஸ்ரேயங்கா பாட்டில் நல்லா போட்டிருந்தாங்க. 4 ஓவர் போட்டு 26 ரன் கொடுத்து 4 விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க. அப்புறம் ஷோபனா ஆஷா பார்த்திங்கன்னா 1 விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்திங்கன்னா 181 ரன்கள் வந்து எடுத்திருந்தாங்க. 182 ரன் டார்கெட்டோட வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து அவங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்மித்தி மந்தனா வந்து சோஃபி மொலினக்ஸ் வந்து இறங்கினாங்க. சோஃபி மொலினியோ பார்த்திங்கன்னா 33 ரன் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. ஸ்மித்தி மந்தனா பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துருந்த நிலமையில் 5 ரன்லேயே வந்து அவுட் ஆகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எலிஸ்பெரி வந்து மோலினி கூட பார்ட்னர்ஷிப் சேருவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா 32 பால் பிடிச்சி 49 ரன்கள் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. ரன் அவுட்டுங்கிற முறையில் வந்து அவங்க அவுட் ஆகிட்டு போயிடுவாங்க. மொலினியும் பார்த்திங்கன்னா 33 ரன் எடுத்துட்டு அவுட் ஆகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோஃபி டிவைன் வருவாங்க. அவங்க ஒரு 16 பால் பிடிச்சி 26 ரன் வந்து அடிப்பாங்க. 2 சிக்ஸர் மற்றும் ஒரு பவுண்டரி வந்து அடிச்சிருப்பாங்க. மிடில் ஆர்டரில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ரிச்சா கோஸ் வந்தாங்க. ரிச்சா கோஸ் பார்த்திங்கன்னா 29 பால் பிடிச்சி 51 ரன் வந்து அடித்தாங்க. கடைசி பாலில் பார்த்திங்கன்னா 2 ரன் தேவைப்பட்டுச்சு. அப்புறம் 2வது ரன்னில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரன் அவுட் ஆயிடுவாங்க. இந்த நிலமையில் பார்த்திங்கன்னா 180 ரன்கள் மட்டுமே வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியினால் வந்து எடுக்க முடிஞ்சது. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஜஸ்ட் 1 ரனில் வந்து வின் பண்ணாங்க. ஒரு ரொம்பவே வந்து அன்லக்கியான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தான் சொல்ல முடியும். கடைசி வரைக்கும் வந்து மேட்ச் நல்லா எடுத்துகிட்டு போனாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா 1 ரன் அடிக்க முடியாமல் இந்த மேட்ச் வந்து தோத்துட்டாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. டெல்லி கேபிட்டல்ஸில் பவுலிங்கில் பார்த்திங்கன்னா எல்லாருமே தலா 1 விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க. ஒரு 3 பவுலர் மட்டும் விக்கெட்டில் பண்ணிட்டுருந்தாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மேட்ச் வின் பண்ணது மூலிமா பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து 2 பாயிண்ட் ஏறி அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க. இந்த மேட்ச் வின் பண்ணதில் பார்த்திங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து ஜமீமாக்கு வந்து கொடுக்கப்பட்டது. 36 பால் பிடிச்சி 58 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து ஜமீமாக்கு வந்து கொடுக்கப்பட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.